வணக்கம், வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட கூட நல்லாயிருக்கும், புலாவை கூட கூட நல்லாயிருக்கும் இந்த எக் கிரேவி. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி கஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோவில் வரும். வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா இதுமாரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்ஸி ஜாரில், அதனால் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிரேவிக்கு காரமே பச்சை மிளகாய் காரம்தான், அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற காரம் போட்டுக்குங்க. நான் ஒரு சின்ன சைஸ் அதை எடுத்து வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்குங்க. மசியாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு கடாய் ஒன்று காய வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். இது நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணும்னா கூட போட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். பாரு, ஒரு 6 முட்டை எடுத்து நான் அவிச்சு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலருக்கிங்க போதும். ஒரு 2 நிமிஷம் கலர்னா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம் நம்ம முட்டையை. முட்டையெல்லாம் உடனே எடுத்துருங்க, அந்த பாத்திரத்தில் இருந்ததுன்னா லப்பர் மாரி ஆகிடும். இங்கே பாருங்க, ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்க, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், கொஞ்சம் ஒரு 1/2 பிரிஞ்சல அது போட்டு பொரிச்சிக்கலாம் நம்ம. இப்போ இங்கே பாருங்க, நம்ம லவங்கம் பட்டெல்லாம் பொரிஞ்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த விழுது எடுத்து போட்டு பாருங்க, நல்லா வதக்கிக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் போட்டுக்கோம் பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்காச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இது வந்து ஆப்ஷன் தான். இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போடுறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலோட பச்சை வாசம்லாம் நல்லா போகும். இங்கே பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்குங்க.
அரை ஸ்பூன் தான் போட்டேன் நான். நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. எல்லாம் அந்த மசாலோட பச்சை வாசனை நல்லா போடும். இங்க பாருங்க, நான் ஒரு சின்ன கப் அளவு வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தயிர் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்க தான் தயிர் போடுறோம். புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும், கொஞ்சம் நல்லா திக்காக வரும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம தயிர் ஊற்றணும் பாருங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டுக்குங்க. நல்லா இப்படி இப்படி கசக்கி போட்டுக்குங்க. இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இங்கே பாருங்க, நான் காய்ச்சி ஆற வச்ச பால், இப்போ தயிர் எடுத்த அளவே வந்து அந்த பால் எடுத்துருக்குறேன், அதை ஊற்றிக்கலாம். நான் இது காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் பால். இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட அது கூட ஒரு 1/4 கப்பு ஊற்றலாம், நல்லாயிருக்கும் அது கூட. நல்ல ஒரு கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கொதி வருது பாருங்களா. இப்போ நம்ம வறுத்து வச்சிடணும் பாருங்களா, முட்டையெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம் நீங்கள். எனக்கு வந்து இந்த அளவு போதும். இதை பாருங்கள், இந்த அளவு போதும் எனக்கு. இதை பாருங்கள், நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 3 நிமிஷம். இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து இந்த திக்கில் தான் வச்சுருக்கிறேன். நாங்கள் ரைஸ் சாப்பிட போகிறோம், அதனால் இந்த திக்கில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்ணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக் கிரேவியாக வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.